பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஓ பன்னீர்செல்வம் உடைய பேர் இருக்குது, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காசு தொகைக்கான சமாச்சாரங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கு. ஆர்பி உதயகுமாருடைய பிஎஸ்ஓக்கு வந்து பணம், இது வந்து புதுசாக இந்த செய்தியை நான் வந்து எதிர்பார்க்கலையே கருதல. காரணம் நான் தொடக்கத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், மணல் மாஃபியா சேகர் ரெட்டி கும்பலோட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த அளவுக்கு தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார் என்பது நான் பலமுறை இதை சுட்டி காட்டியிருக்கிறேன். ஆக இப்போ வருமான வரித்துறை சோதனையின் போது மணல் சேகர் ரெட்டியுடைய வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த டைரியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள், அதேபோல் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 8 அமைச்சர்கள், பல பேருக்கு குட்கா புகழ் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பல பேருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருப்பது ஆதாரங்களோடு இப்போ செய்திகள் வெளிவந்திருக்கிறது. எனவே இது குறித்து உடனடியாக முறையான விசாரணை நடத்திட வேண்டும். முதலில் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் உடனடியாக அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்கு கவர்னர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதையும் கடந்து இந்த உண்மைகள் எல்லாம் இன்னும் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ என்குயரி விசாரணை வைக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை. இல்லை, சில தினங்களுக்கு முன்பு வந்து சேகர் ரெட்டியோட எந்த தொடர்பும் எனக்கு இல்லை, எனக்கு சேகர் ரெட்டி யாருன்னே தெரியாதுன்னு ஓபிஎஸ் வந்து ஒரு பொது மேடையில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மற்ற அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு டைரியே இல்லை, இந்த மாதிரி சேகர் ரெட்டிக்கும் தமிழக அரசுக்கும். சரி, டைம்ஸ் நம்மள தான் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீங்க, வீக்லேயும் வெளியில் வந்திருக்கு. இப்போ டைம்ஸ் நம்ம மேலே வழக்கு போடட்டும், வீக்கு மேலே வழக்கு போடட்டும், அவருக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னால் அதுதான் என்னுடைய கருத்து. ஏற்கனவே 89 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து திமுக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கிற போது அவைகளெல்லாம் முறையாக தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுத்து அதையெல்லாம் தடுக்கிற முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நான் மேயராக இருந்தது 96 2001 அதற்கு பிறகு ரெண்டாவது முறையாக ஒரு 2 காலம் மேயராக இருந்திருக்கிறேன். அப்பொழுது நான் மேயராக பொறுப்பேற்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு முதல் நிகழ்ச்சிக்கு நான் சென்றது, ஆய்வு நடத்த சென்றது ஆர்கே நகர் தொகுதி தான். ஆக அந்த ஆர்கே நகர் தொகுதியில் எங்கெங்கே சிமெண்ட் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய தண்டாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய டிவி மருத்துவமனை எந்த அளவுக்கு சீர்படுத்தப்பட்டது, அதற்கு பிறகு மேம்பாலங்கள், இதே சென்னை மாநகரத்தில் மேம்பாலங்கள், இதுவரை மாநகராட்சியே இப்போ மேம்பாலங்களே இல்லாத கட்ட முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது. ஆனால் சென்னை மாநகராட்சியின் சார்பில் நான் மேயராக இருந்தபோது மேம்பாலங்கள் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த தொகுதியில் பல பணிகள் நடந்திருக்கிறது. நான் கேட்பது நேற்றைக்கு கூட அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்கிறார், அதேபோல் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். இனிமேல் இந்த தொகுதியை நாங்கள் தத்தெடுத்து கொண்டு பல பணிகளை நிறைவேற்றப் போகிறோம் என்று. ஆக 10 வருஷமாக எந்த பணிகளும் ஆற்றவில்லை என்பதை அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கிறேன், உடனடியாக அவர்கள் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல, உடனடியாக போர்க்கால அடிப்படையில் எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அண்மை நேற்றைக்கு கூட பிரதமருக்கு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், அதாவது பேரிடர் மாநிலமாக இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். சரி, கடிதம் எழுதியிருக்கிறாரே தவிர எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை கூட பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதவில்லை. ஆக அந்த கணக்கை கூட முறையாக எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.